வணக்கம், வெல்கம், ஹாப்பி தீபாவளி, நன்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் வந்து தீபாவளி நம்ம எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான். பட் இந்த வருஷம் தீபாவளி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், பிகாஸ் புது வீடு, லக்ஷ்மி இல்லம், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து குடும்பமாக செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. கொஞ்ச நாள் இல்லாத விஷயம் மறுபடியும் வந்து இப்போ ரிப்பீட் ஆகிருக்கு, அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? இல்லை, முதல்ல இருந்தே ஒன்றா தான் இருக்கும், நடுவில் கொஞ்சம் கேப் இருந்துச்சு, இப்போ திரும்ப சேர்ந்துட்டோம், அவ்வளோதான். பட் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு ஃபேமிலி. ஆமாம், ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருந்ததுனால. ரைட், ஓகே. இப்போ இருக்கிற இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் ஒருத்தர் தான் வந்து இப்போ உங்களோட ப்ரொடியூசரும் கூட, தீரன் அதிகாரம் ஒன்றோட ப்ரொடியூசர், அவரும் இங்கே இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து படத்தை பற்றி உங்ககிட்ட நிறையா விஷயங்கள் பேசணும். ஸோ லெட்ஸ் வெல்கம் த டீம் of Theeran Adhigaram Ondru. Let's welcome the producer Mr. SR Prabhu, director Vinod and music director Jibran. ஸோ என்டையர் டீம் வந்திருக்கீங்க. ஸோ சதுரங்க வேட்டை, அதில் வந்து ஒரு சீரியஸான மெசேஜ் பட் பயங்கர ஜாலியாக இருந்தது படம். அதுலேருந்து இப்போ இந்த படம் உங்களோட ரெண்டாவது ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு டீசர் வெளில வந்திருக்கு. இந்த படத்தோட ஆரம்பம் எங்கேருந்து, இந்த ஐடியேஷன் எங்கேருந்து வந்தது? இது 2005 படித்த ஒரு நியூஸ் பேப்பரில் படித்த விஷயம். அப்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு கதை பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் அது நடக்காதப்போ சதுரங்க வேட்டைக்கு அப்புறமா ஒரு பார்சல் நியூஸ் பேப்பரில் சேம் நியூஸ் வந்திருந்தது. ஸோ மறுபடியும் இது பண்ணலாமே அப்படின்ட்டு எடுத்து அந்த லைனை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரிஜினலாக விசாரித்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை தேடி போக ஆரம்பித்தோம். போக ஆரம்பித்த பிறகு அவங்க சொன்ன நியூஸஸ் வந்து நான் யோசித்தது கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருந்தது, பட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் யோசித்ததை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உண்மை. ஸோ அதனால் அதை பண்ணலாம் அப்படின்ட்டு பிரகாஷ் சார்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் பிரகாஷ் சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து சரி கார்த்தி சார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ சார்கிட்ட போய் ஹைதராபாத்தில் இந்த ஸ்டோரியை சொன்னேன். அவர் வந்து இந்த கதை எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொன்னார். அவருக்கு எப்படி நியூஸ் பேப்பரில் வந்துச்சோ அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்டர்வியூவில் வந்துச்சு. அது இது சேம், அதாவது சேம் கேஸ். அதாவது நான் சிறுத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் போலீஸ் ஆஃபீஸர் பண்ணுறோம், டபுள் ஆக்ஷன் வேறு. ஸோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடிக்கும்போது நான் அதை புரிஞ்சுட்டு நடிக்கணும். ஒரு ஆஃபீஸர் ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது அவங்க மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கும், ஏன்னா அவங்களும் நம்ம மாதிரி ஒருத்தங்க தான். ஒரு ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறமா அவங்க மனநிலை எப்படி மாறுது, ஒரு சுச்சுவேஷனில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் போய் பேசும்போது ஒரு டிஎஸ்பி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க கூட போய் உட்காந்து பேசும்போது அவர் இந்த கேஸை பற்றியும் இந்த கேஸ் பற்றின டீட்டெயில் ஃபுல்லாக சொன்னார். அது வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அதாவது ஒரு வில்லேஜ்குள்ளே போக போகிறாங்க, அந்த வில்லேஜில் இருக்கிற டேஞ்சர் வந்து அவ்வளோ, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத டேஞ்சர் அங்கே இருக்குது. அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் என்ன சார் இருந்துச்சுன்னு கேட்டேன். இல்லைங்க, நாங்கள் மொத்தம் 6 பேர் தான் இருந்தோம், எங்ககிட்ட ஒரே ஒரு வெப்பன் தான் இருந்துச்சு, அங்கே ஒரு 200 பேர் அங்கே மணி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இன்னும் ஒரு 1/2 hour உங்களை மீட் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. என் ஒய்ஃப்க்கு மட்டும் ஃபோன் பண்ணி எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்டேன், நல்லா இருக்கேன்னு சொன்னால் அதோட கட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அவகிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு மட்டும் தோணுச்சு, வேற எதுவும் தோணலைனால. அது எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு சிறுத்தை நடிக்கும்போது. ஆமாம், சிறுத்தை படத்தில் நடிக்கும்போது இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஜாங்கெட் சாரை போய் மீட் பண்ணி ஒரு இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். ஸோ ஒரு ரீல் காப் ரியல் காப்னு ஒரு இன்டர்வியூ. அப்போவும் ஜாங்கெட் சார் அதை பற்றி சொல்லி அதை பற்றின டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருந்தார். இது முடிஞ்சு போச்சு இந்த இன்சிடென்ட். இதுக்கப்புறமா ஒரு 5 வருஷம் கழிச்சு இவர் வந்து, சார் பவேரி ஒரு கேஸ் சார் அப்படின்னு ஆரம்பித்தார். அடாடா, என்னடா அவருக்கு நியூஸ் பேப்பரில் வந்த மாதிரி எனக்கு மறுபடியும் இந்த கேஸ் தேடி வருது. சரி, இதை விட்டுறக்கூடாது, இது ஒரு சைன் மாதிரி இருக்குது. ஒரு சம்டைம்ஸ் சீக்ரெட் புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களை தேடி வருதும்பாங்களா, அப்படி நம்மளையே தேடி வருது, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் அதில் ஆரம்பித்தோம். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் அவர் எப்படி இருந்துச்சு? பிகாஸ் இப்போவே பேசும்போது ரொம்ப அப்படியே சட்டிலாக காமா ஒன்றுமே வாயில். அவர் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவர் ஃபோனை பார்த்துட்டு தான் பேசுவார். ஆனால் நம்மளை பார்த்து தான் பேசுகிறாரு, அவர் ஃபோனை பார்த்துட்டு தான் பேசுவார். ஓ, அவர் ஜென்ரலாகவே? ஆமாம் ஆமாம் ஆமாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பழகிட்டு சரியாயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஜாலி. எனக்கு என்ன, அவரோட படம் ரொம்ப பிடிச்சது. சதுரங்க வேட்டையை வந்து நான் ரொம்ப பிடிச்சிச்சு, அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். அவரோட இன்டெலிஜென்ட்டாக இருந்துச்சு, அதில் வந்து அவ்வளோ நம்பக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு. அண்ட் உண்மையாகவே நம்ம எவ்வளோ மடத்தனமாக இருக்கோங்கிறது புரிஞ்சுது. ஸோ அது ரொம்ப பிடிச்சதுனால அவரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு.